பொதுவாகவே விஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்குன்னு நிறைய சிம் கார்டு வச்சுருப்பாங்க, நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகர் நடிகைகளும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பொதுவாகவே விஐபிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஃபோனு, அதே மாதிரி சிம் கார்ட்ஸ் கூட அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நடிகர் நடிகைகள் கூட இந்த மாதிரியான ஃபோன்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறது, சிம் கார்டு அதிகமாக வச்சுருக்கிறது போன்றவற்றையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல பிசினஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஷேர் ஆகும். ஸோ இதனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரனால அடிக்கடி சிம் கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா தல அஜித்தும் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாரு. ஸோ இதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அஜித் வந்து அவர் வந்து ஷூட்டிங்ல நடிக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. அவர் பாட்டுக்கு வருவாரு, அவர் பாட்டுக்கு நடிப்பாரு, யாருக்கு தேவையில்லாம பேச மாட்டாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டு மட்டும்தான் இருப்பாரு. சோ இப்படி இருக்கும் போது அவர் ஏன் இவ்வளவு சிம் கார்டு எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கான்டாக்ட் எல்லாமே அவர் நடிக்கிற படங்கள் மூலமா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரவி அதன் மூலமா நைட்டு பகல்னு பார்க்காம நிறைய பேர் கால் பண்ணி அஜித் சார் எனக்கு வந்து உங்க படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதனால தல அஜித் வந்து செம்ம காண்டாகி இனிமேலே ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ண போறது இல்ல, ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு சிம் கார்டை வந்து நம்ம மாத்திரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித்துக்குமே வந்து இவ்வளோ தொல்லைகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து தல அஜித் வந்து தன்னால் உதவி செய்ய முடியும்னா அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார், முடியலை அப்படின்னா ரொம்ப நேரடியாகவே வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற ஒரு கேரக்டர் தான் தல அஜித். பட் அவருக்கே வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறதுனால இந்த ஒரு முடிவை வந்து அவர் எடுத்திருக்காரு.